ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு, இது உங்கள் கெவின்ராஜங்கம். கள்ளத்தொடர்பையை நான் கைவிடணும், எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், அன்பாகவும் அக்கறையாகவும் ஆசையாகவும் பேசுகிற அவங்கள நான் எப்படி விட்டுட்டு வெளியில் வர்றது? இது எனக்கு முதல் காதலாக கூட இருக்கலாம், திருமணம் ஆன பிறகும் ஃபஸ்ட்டு நான் லவ் பண்ணல, அரேஞ்சு மேரேஜ், இது எனக்கு ஃபர்ஸ்ட் லவ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபீல். இருக்கட்டும், அதையும் விட்டுட்டு நான் வெளியில் வரணும், எது எப்படியோ நான் சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷம் எனக்கு இந்த கள்ளத்தொடர்பில் கிடைக்குது. அதை தடுக்க நீங்கள் யார்? அதை கேட்குறதுக்கு நீங்கள் யார்? இப்படிப்பட்ட கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். நிறைய பேருக்கு கள்ளத்தொடர்பில் இருக்கும். உங்களுக்கு ஏன் நீங்கள் வெளியில் வரணும், எதுக்காக நீங்கள் வெளியில் வரணும் அப்படிங்கிறது, உங்களை வெளியில் வர சொல்லி யார் கட்டாயப்படுத்தினாலும் நீங்கள் மனசு வைக்காத வரைக்கும் வெளியில் வரமாட்டீங்க. ஆனால் எதற்காக வெளியில் வரணும் அப்படிங்கிற அந்த விஷயம் புரிஞ்சுதுன்னா அதை பற்றி நீங்கள் யோசிக்க நினைக்கலாம். ஒருவேளை எல்லாத்துக்குமான ஒரு விஷயம், அரேஞ்சு மேரேஜாக இருந்தால் கூட ஒரு பீரியடுக்கு அப்புறம் வாழ்க்கையில் எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்போம் படிக்கிற காலத்தில். திருமணம் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே வந்ததுக்கு பிறகு இவங்க நமக்கானவங்க, அவங்களுக்கு நம்ம சொந்தம், நம் வாழ்க்கையும் அவங்க வாழ்க்கையும் பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு விஷயம். இன்பமோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ ஒருத்தரோடவே ஷேர் பண்ணிக்கணும், அதுதான் லைஃப் அப்படின்னு தான் நம்ம இந்த லைஃப்குள்ளே வந்தோம். இந்த லைஃபுக்குள்ளே வந்ததுக்கான மிகப்பெரிய நோக்கம் நீடித்த அன்பு, நீடித்த உறவு, லாங் லைஃப், நமக்கான துணை. ஆனால் நம்ம தேடி போகிற இந்த உறவு, சமீபத்திய ஒரு ஷார்ட் பீரியடில் வர இந்த உறவு அப்படிங்கிறதும், இந்த காதல் அப்படிங்கிறதும் எது வரைக்கும் வரும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சிங்கன்னா புரியும். இது ஒரு இன்பம்தான், இது ஒரு சந்தோஷம்தான், மறுக்கிறதுக்கு இல்லை. நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒருத்தவங்க இப்போ நமக்கு சந்தோஷம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக வெளியில் இன்னொரு உறவை தேடி போகிற நாம, இதற்கு முன் நமக்கு சந்தோஷம் கொடுத்த அவங்களால் இப்போ ஏன் அந்த சந்தோஷத்தை தர முடியலை? அதுக்கு யார் காரணம்? நீங்கள் கூட காரணம்தான், உங்கள் குழந்தைகள் கூட காரணம்தான். உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த, எந்த ஒரு நீடித்த அன்புக்காகவும் நீடித்த வாழ்க்கைக்காகவும் அவங்களோட போனீங்களோ அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேலை பளு காரணமாக, சுமைகள் காரணமாக உங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கிற அந்த ஜீவன் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கத்தான் அந்த வேலையை செஞ்சிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த சிற்றின்பத்தை மட்டுமே சந்தோஷம்னு நினச்சி அதை பண்ண முடியாத அவர்களை ஒதுக்கிட்டு அதை தரக்கூடிய இன்னொருத்தரை தேடி போகிற இந்த உறவு தான் கள்ளத்தொடர்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதைத்தான் நீங்கள் விட்டு விலகணும் அப்படின்னும் சொல்கிறோம். இது நீடித்த அன்பு அல்ல, இது எப்போ வேணால் முடிஞ்சு போகலாம். உங்களுக்கான அன்பு அங்கே தான் இருக்குது. காலம் காலமாய் உங்களை கட்டி காக்கிற அன்பு உங்கள் கணவரிடமோ உங்கள் மனைவியிடமோ மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஏன் கள்ளத்தொடர்பிலிருந்து வெளியில் வரணும், நீங்கள் ஏன் அதை விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் புரிஞ்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.